தமிழகத்தில் நேற்று முன்தினம் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் விழுப்புரம் மாவட்டம் பொய்யாப்பாக்கம் ஒன்றிய தொடக்கப்பள்ளி முதல் நாளில் திறக்கப்படாததால் மாணவர்கள் காத்திருந்த அவலம் குறித்து நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் செய்தி வெளியானது. இந்நிலையில் பள்ளியில் நேரில் விசாரணை மேற்கொண்ட மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கிருஷ்ணபிரியா தலைமை ஆசிரியை அருள் மலரை பணியிட நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுரேஷ் வழங்கேற்கலாம். வணக்கம் சுரேஷ், விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்க. வணக்கம் பாலாஜ். தமிழகம் முழுவதும் நேற்று முன்தினம் பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் பல்வேறு அவல நிலைகள், அதாவது குளறுபடிகள் கல்வித்துறையில் மாவட்ட கல்வி அதிகாரிகளின் அலட்சியத்தால் தலைமை ஆசிரியர்கள் உள்ளிட்ட பல்வேறு ஆசிரியர்களின் குளறுபடியால் மாணவர்கள் அவதிக்குள்ளாகி இருப்பது கண்டறியப்பட்டது. இது குறித்து நியூஸ் செய்தி வாயிலாக பல்வேறு நிகழ்வுகளை நாம் மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிவித்திருக்கிறோம். அதற்கு ஒரு சான்றாகத்தான் விழுப்புரம் மாவட்டம் பொய்யப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி காலை 9:20 வரை அதன் நுழைவாயில் கேட்டு கூட திறக்கப்படாததால் கிராமப்புறத்தில் இருந்து வரக்கூடிய சின்னஞ்சிறு சிறுவர்கள் அந்த கேட்டின் வாயில் அருகே கடும் வெயிலில் காத்திருந்த அவல நிலையில் நியூஸ் தொலைக்காட்சியின் வாயிலாக நாம் நேரலையாக பதிவு செய்திருந்தோம். அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் உள்ள பள்ளிகள் திறக்கப்படுவதற்கான ஆய்வுகள் அந்த மாவட்ட கல்வித்துறை அதிகாரிகளால் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. இங்கும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கிருஷ்ணபிரியா தலைமையில் மாவட்ட கல்வி அலுவலர் காளிதாஸ் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் பல இடங்களில் நம்ம நியூஸ் செய்தி தொலைக்காட்சி நேரலைக்கு பின்பு பல பள்ளிகளில் ஆய்வு செய்யப்பட்டது. இந்த திறக்கப்படாத பள்ளிகளிலும் அதிகாரிகளால் ஆய்வு செய்யப்பட்ட போது தலைமை ஆசிரியர் தாமதமாக வருகை வந்தது கண்டறியப்பட்டு தற்போது அவர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட முதன்மை கல்வியாளர் கிருஷ்ணபிரியா அவர்களால் அந்த தலைமை ஆசிரியர் அருள்மலர் என்பவர் பணியிட நீக்கம் செய்து துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் கல்வித்துறையில் உள்ள குளறுபடிகள் தொடர்ந்து எடுத்துக்காட்டி வரும் நியூஜே தொலைக்காட்சிக்கு மக்கள் தற்போது நன்றி தெரிவித்து வருகின்றனர். இது மட்டுமல்லாமல் நேற்று மாவட்ட ஆட்சியர் கண்மங்கலம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு ஆய்வு சென்ற போது அங்கு மருத்துவர் இல்லை, அரை மணி நேரம் காத்திருந்தும் அந்த மருத்துவர் வராததால் ஆத்திரமடைந்த மாவட்ட ஆட்சியர் அங்கிருந்து புறப்பட்டு சென்றிருப்பது குறிப்பிடத்தக்கது. அவர் மீதும் இந்த துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுமா என்பது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. ஏனெனில் அரசியல் பின்புலம் உள்ள மாவட்ட ஒன்றிய கவுன்சிலர் மகளான அந்த மருத்துவர் அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. பொறுத்திருந்து பார்க்கலாம் பாலாஜி. Thank you.